சொல்றா மீனா, நீ எங்க இருக்க? அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். அண்ணி பக்கத்துல இருக்காங்களா? இருக்காங்களே. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, அதிர்ச்சி ஆயிராத. அண்ணி பயந்துட போறாங்க, சரியா? சொல்றா என்னாச்சுடா, ஏதாவது பிரச்சனையா? இப்பதான் கதிர் போன் பண்ணியா, முல்லைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா? என்னடா சொல்ற, முல்லைக்கு ஆக்சிடென்டா? என்னது ஆக்சிடென்டா? போன குடு குடு. ஹலோ, என்ன ஜீவா, என்னாச்சு? முல்லைக்கு என்னாச்சு? ஆக்சிடென்டா? எங்க இருக்கா? முல்லைக்கு எதுவும் ஆகலல்ல? சொல்லு ஜீவா. அனி, நீ என்ன பதறாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. என்னடா நீ ஆக்சிடென்ட்னு சொல்ற, பதறாதீங்கன்னு சொன்னா எப்படிடா? என்னடா ஆச்சு முல்லைக்கு? முல்லை எங்க? முல்லைய ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நீ ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா சீரியஸ்? ஐயோ கடவுளே, பயமா இருக்கு. என்னடா பேசுற நீ? ஜீவா அக்கா, கொடுங்க போன், என்கிட்ட கொடுங்க. ஏ ஜீவா, எந்த ஹாஸ்பிடல்? கோயில் பக்கத்துல இருக்குல்ல. சரி, நாங்க உடனே வந்துடுறோம். ஏய், அண்ணிய பத்திரமா கூட்டிட்டு வா. ஆ, நான் பாத்துக்கிறேன். எந்த ஹாஸ்பிடல்? கோயில் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல். ஐயோ சந்தோஷமா, ரெண்டு பேரும் செக்அப் போனாங்க, அதுக்குள்ள என்னாச்சு? கடவுளே, முல்லைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, வயித்துல குழந்தை வேற இருக்கு. ஐயோ, பாப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஐயோ கடவுளே. அக்கா அழாதீங்கக்கா, உங்க வயித்துலயும் குழந்தை இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. வா, முதல்ல நம்ம ஹாஸ்பிடல் போலாம், வா வா. ஆ, பொறுமை பொறுமை. கதிர, என்னடா? ஒண்ணு ஆகாதடா கதிர. உள்ளக்கு எதுவும் ஆகாதடா, நீ அழுகாதடா.